இத சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ண தரமா தான் இருக்குன்னு புதுக்கோட்டை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எம்என் கார்ஸ்ல இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்கிற அப்டேட் பாத்தீங்கன்னா ஒரு ஹோண்டா சிட்டி டைப் ஒண்ணுங்க. நிறைய பசங்க யங்ஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்கிற ஒரு சூப்பரான வண்டி இன்னைக்கு நம்ம கிட்ட வந்திருக்குது. இந்த வண்டியோட மாடல் பாத்தீங்கன்னா 2001 மாடல் டைப் 1 ஹோண்டா சிட்டி. நிறைய பேர் தேடிட்டு இருந்தீங்க, நிறைய பேர் என்கிட்டயே கேட்டிருந்தீங்க. உங்களுக்கான அப்டேட் தான் இந்த வண்டி. கண்டிப்பா மிஸ் பண்ணாம ஃபாலோ பண்ணி ஃபுல் வீடியோ பார்த்து இந்த வண்டியோட கண்டிஷன் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு டைரக்டா வந்து விசிட் பண்ணி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டு தாராளமா இந்த வண்டி எடுத்துக்கோங்க. இந்த வண்டியோட டீடைல் பாத்தீங்கன்னா 2001 ஓனருங்க. வண்டிக்கு எஃப்சி பாத்தீங்கன்னா கரண்ட்ல இல்லை. இப்போ நம்ம வாங்கக்கூடிய கஸ்டமருக்கு எஃப்சி எடுத்து கொடுத்துருவோம். இன்சூரன்ஸ் 1 இயர் எடுத்து கொடுத்துடலாம். எஃப்சி 5 இயரும் இன்சூரன்ஸ் 1 இயருமே நம்ம எடுத்து கொடுத்துருவோம். வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவாக எக்ஸாஸ்ட் சவுண்ட் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக எக்ஸாஸ்ட் எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டியரிங், கியர் நாப் எல்லாமே ஆல்டர் பண்ணியிருக்காங்க. வாங்க ஒன்று ஒன்றா அந்த வண்டியை பார்த்துடலாம். வண்டியோட அவுட்லுக் கண்டிஷன், பாடி கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே தெளிவாக இருக்கும். மேஜராக ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே இருக்காது. ரொம்பவே ஒரு ஜென்யூனான ஒரு குவாலிட்டியில் ஒரு ஹோண்டா சிட்டி வித் அலாய் வீல்ஸ். பார்த்தீங்கன்னா பலூன் டயர்ஸ் போட்டிருக்காங்க, இம்போர்ட்டட் அலாய் வீல் தான் போட்டிருக்காங்க வித் பலூன் டயர். பாடிக்கு வெளியில் வந்து நிற்கக்கூடிய ஒரு சூப்பரான டயருமே கொடுத்து தெளிவாக அந்த வண்டி இன்றைக்கி நம்ம கிட்டே வந்திருக்கு. வண்டியோட ரியர் வியூ, ஃப்ரண்ட் வியூ எல்லாமே பாருங்கள், தெளிவாக இருக்கும். ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, ஸ்பாய்லர் எல்லாமே ஸ்போர்ட்டிவாக இருக்கும். வண்டியோட நம்பர் TN01W2724ங்க, 2724 வண்டி நம்பரு. வண்டியோட கலர் பார்த்தீங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர், வான நீல கலரில் இருக்குது வண்டி. ரொம்பவே ஒரு தெளிவான வண்டி. வண்டி பர்சனலாக கியர் ஷிஃப்டிங்கு, கிளச்சு, பிரேக்கு, சஸ்பென்ஷனு எல்லாமே அல்டிமேட்டடு. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியரில் பார்த்தீங்கன்னா டேஷ் போர்டு எல்லாமே ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு கார் எடுக்கும்போது எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ரொம்பவே அமேசிங்காக ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. வாங்க வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். வண்டியோட இன்டீரியர் பாருங்கள், 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்டேரிங் பாருங்கள், மோடிஃபைட் ஸ்டேரிங் தான், மோனோ ஸ்டேரிங் போட்டிருக்காங்க, மோமோ ஸ்டேரிங். அது மட்டும் இல்லாமல் வண்டி ஓவரால் ஓடிக்கிற கிலோமீட்டர் பாருங்கள், 119,023 கிலோமீட்டர் ஓடிருக்கு. வண்டியோட அந்த டிஸ்பிளேயோட கிளாரிட்டி பாருங்கள், எந்த அளவுக்கு கிளியராக தெளிவாக தண்ணி மாதிரி இருக்குன்னு ரொம்பவே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணி தெளிவாக வச்சுருந்துருக்காங்க. வண்டியோட டேஸ்ட் போர்டோட கண்டிஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்ட் நியூ கார் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. எங்கேயுமே ஸ்க்ராச் டென்ட் எதுவுமே நம்ம பார்க்க முடியலை. ரொம்பவே தெளிவான ஒரு கண்டிஷனில் சூப்பராக இருக்கு வண்டி. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்கள், தெளிவாக அதுவுமே கம்பெனிலேருந்து வந்த அதே சீட் கவர்ஸ் தான். ஆனால் இன்னைக்கு வந்த வண்டியில் எப்படி இருக்கும், ஒரு பிராண்ட் நியூ கண்டிஷனில் ஒரு புது கண்டிஷனில் வாங்கும்போது எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு கிளாரிட்டியாக தெளிவாக இருக்குது. கீழே ஃப்ளோர் மேட்ஸ் எல்லாமே போட்டு ஜம்முன்னு வச்சுருக்காங்க வண்டியை பொறுத்தவரையும். ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்ப்போம். ரியரில் பார்த்தீங்கன்னா ரியர் சீட்டுமே தெளிவாக ஜம்முன்ருக்கு, ஆம்ரெஸ்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. 2001 வந்த ஒரு லக்ஸுரி வண்டிங்க. இன்னைக்கு பசங்க மத்தியில் ரொம்பவே அல்டிமேட்டடாக தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய, நிறைய யங்ஸ்டர்ஸ் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டின்னு தான் சொல்லணும் இந்த வண்டியை. ரியரில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே அப்பன்சரும் பாருங்கள், தெளிவாக இருக்குது அப்பன்சருமே. நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், ஹோண்டா சிட்டி சொல்லவே வேணாம், எல்லா ஹோண்டா சிட்டியும் பெருசாகவே கொடுத்துருப்பாங்க. 2009 2024 2025 வரையுமே, 2024 வரையும் இப்போ வரக்கூடிய வண்டிகள் அனைத்துலேயுமே ஒரு பெரிய ஸ்பேசஸ் கண்டிப்பாக தாராளமாக நீங்கள் எதிர்பார்த்தே வரலாம். நல்ல திங்ஸ் எல்லாம் கேரி பண்ணிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் கீழே ஸ்டெப்னி பாருங்கள், ஸ்டெப்னியுமே இம்போர்ட்டட் அலாய்வில் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு 70-80% கண்டிஷனில் டயருமே இருக்குது. வீல்ஸ், ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. பின்னாடி சப் ஊஃபர் இருந்திருக்கு, கஸ்டமர் கழட்டிட்டாங்க. மற்றபடி சப் ஊஃபர்லேருந்து எல்லாமே வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்பவே ரசித்து இந்த வண்டியை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியோட சைலன்சர், அதாவது எக்ஸாஸ்ட் சவுண்டு எப்படி இருக்குது, எக்ஸாஸ்டோட சவுண்டு எந்த மாதிரியெல்லாம் கேட்குது அப்படின்றத இப்போ மைக்கை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ணி அதோட சவுண்டையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன். வாங்க பார்ப்போம். So
கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சும்மா தெரிக்க விடுது, ஏரியாவில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தொந்தரவு பண்ணுற அளவுக்கு தான் சவுண்டு இருக்குது. கண்டிப்பாக இந்த வண்டி வாங்குறவங்க இது தேவைன்னா யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா கழட்டி வைக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு சவுண்டு ஓவராக இருக்குதுங்க. ஹைவேஸ்லாம் ஓட்டிகிட்டு போகும்போது ஊரே திரும்பி பார்க்குற அளவுக்கு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட இன்ஜின் பார்ப்போம். இன்ஜினோட குவாலிட்டி, இன்ஜினோட சவுண்டு எல்லாமே நான் அந்த வீடியோவில் காட்டிடுறேன். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், இன்ஜின்லாம் தெளிவாக இருக்குது, ரன்னிங்கில் தான் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்மூத்தான கண்டிஷனில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. எந்த விதமான ஆயில் லீக்கோ இல்லை எந்த விதமான டேமேஜஸோ கிடையாது. ஆப்ரான் சைடு எல்லாமே பாருங்கள், ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். ரொம்பவே தெளிவான ஒரு கண்டிஷனில் ஒரு ஹோண்டா சிட்டி 2001 மாடல் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த வண்டியை நீங்கள் எடுத்துக்கலாம். வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு எப்படி இருக்குன்றதையும் காட்டுறேன். ரொம்பவே ஒரு ஸ்மூத்தான ஒரு சூப்பரான கண்டிஷனில் தான் இருக்குது வண்டி. இந்த வண்டியை பொறுத்தவரையும் உங்களுக்கு அலாய் வீல் செட் பண்ணியிருக்காங்க, ஸ்பாய்லரு, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாஸ்ட்டு, ஸ்டேரிங்கு, கியர் நாபு எல்லாமே செட் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லி மாடிஃபைட் பண்ணி ஒரு சூப்பரான வண்டியாக ஒரு அருமையான கண்டிஷன்லேயே கொடுத்துருக்காங்க இந்த வண்டி இன்றைக்கு வரையும். இந்த வண்டிக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் நம்ம ஒன் இயர் இன்சூரன்ஸும் 5 இயர் எஃப்சியுமே நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அதுக்கு மட்டும் வண்டி வாங்குற நாள்லேருந்து ஒரு அதிகப்படியாக 1 மாதம் டைம் தர்ற மாதிரி இருக்கும், அப்போ தான் நாங்கள் எடுத்து கொடுக்க முடியும். அதையும் இந்த வீடியோ வாயில் நான் தெரியப்படுத்திக்கிறேன். நீங்கள் வண்டி வந்து பார்க்கும்போது வண்டியோட புக் எல்லாமே உங்கள்கிட்ட நாங்கள் காட்டிடுவோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ப்ராசஸ்க்கு கொடுப்போம், சென்னைக்கு அனுப்பிவிடுவோம் புக்கை. அதுவுமே நீங்கள் வந்து நம்மளோட காஸ்ட்லேயே எடுத்துக்கலாம். இது எல்லாமே சேர்ந்த இந்த வண்டிக்கு நம்ம குவாட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா 145,000 ரூபா. ப்ரைஸ் ஃபிக்ஸடு கிடையாது, குறைச்சி கொடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வண்டி உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட எம்என் கார்ஸ் நம்பர் கீழே இருக்குது, உடனே பார்த்துட்டு கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய சொந்த வண்டி ஆகும் இந்த வண்டின்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.